Welcome back to our channel Learn Here for TNPSC. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் பீரியட் ஆஃப் ரேடிகலிசம் இன் ஆன்டி இம்பரலிஸ்ட் ஸ்ட்ரகிள் யூனிட் 5 தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு INM சிலபஸில் வந்து கவர் ஆகுது. 12th ஸ்டாண்டர்டில் இருக்க 7 லெசன்ஸுமே வந்து நமக்கு INM சிலபஸில் வந்து கவர் ஆகுது. ஆல்ரெடி நான் வந்து 4 லெசன்ஸோட வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். இன்னும் பார்க்கலன்னா தென் ப்ளீஸ் போய் என்னோடய வீடியோஸை வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வரக்கூடிய 2 லெசனுக்கான வீடியோஸுமே வந்து நான் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இந்த வீக்குள்ளே நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ தட் டோட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வீடியோஸ் வந்து நான் INM-க்கு வந்து போட்டிருப்பேன். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாக வந்து INM சிலபஸே வந்து கவர் ஆகிடும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி வந்து ஒரு 12 to 15 கொஷின்ஸ் வந்து INM-ல கேட்குறாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து நீங்கள் இந்த 10 வீடியோஸ் பார்த்திங்கனாவே வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். இன்ட்ரடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்ட் பண்ணது வந்து எம்என் ராய், அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா, முகமது அலி அண்ட் முகமது ஷாஃபிக். இவங்கெல்லாம் வந்து உஸ்பெகிஸ்தான், அதாவது டாஷ்கண்ட் உஸ்பெகிஸ்தானில் வந்து அக்டோபர் 1915 கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க. அது டாஷ்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா சோவியத் யூனியனில் வந்து இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த நியூ ரேடிக்கல் எரா வந்து பார்த்திங்கன்னா உருவாக காரணமாக இருந்தது. ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் ரேடிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா பேஷ்வார்க்கு வந்து ரீச் ஆகுறாங்க 3rd June 1921. இமிடியேட்டாக வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எதனாலன்னு பார்த்திங்கன்னா போல்ஷிவிக், அவங்க அதாவது ரஷ்யன் கம்யூனிஸ்ட் ஏஜென்ட்ஸை தான் வந்து போல்ஷிவிக்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இந்தியாவுக்கு ட்ரபிள் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவங்க மேலே 5 கான்ஸ்பிரசி கேஸ் வந்து போடுறாங்க 1922-27 வரைக்கும். அதில் ஃபஸ்ட்டு கான்ஸ்பிரசி கேஸ் தான் வந்து பேஷ்வார் கான்ஸ்பிரசி கேஸ். அதுக்கடுத்து கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ் போடுறாங்க 1924. அப்புறமே வந்து ரொம்பவே ஃபேமஸான மீரட் கான்ஸ்பிரசி கேஸ் 1929 வந்து போடுறாங்க. இந்த மீன்வைல் இந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து 1925 பாம்பேயில் வந்து ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்பிரசி கேஸ் பற்றிலாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து 2 ரெவல்யூஷனரிஸான பகத்சிங் பற்றியும் கல்பனா தத் பற்றியும் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். பகத்சிங் வந்து இந்துஸ்தான் ரெவல்யூஷனரி சோஷியலிஸ்ட் அசோசியேஷனை சேர்ந்தவர். கல்பனா தத் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ரிபப்ளிகன் ஆர்மியோட சேர்ந்தவங்க. இவங்க வந்து ஃபேமஸான இந்த சித்தகாங் ஆர்மி ரெய்டில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம கராச்சி INC இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட கராச்சி செஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதில் தான் வந்து ஃபேமஸான ரெசொல்யூஷனான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம வேர்ல்டு வைட் எக்கனாமிக் டிப்ரெஷன் ஏற்பட்டுச்சு இல்லையா, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதனால் இந்தியாவுக்கு என்னென்ன தாக்கம் வந்து ஏற்பட்டுச்சு, தமிழ்நாட்டில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அந்த டிப்ரெஷன் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ். இது வந்து 1924 தான் இந்த கேஸ் வந்து நடந்திருக்கும். ரேடிக்கலிசம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ்லேயும் அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் சென்டர்ஸான கான்பூர், அதுக்கப்புறம் சிட்டிஸான லாகூர் இங்கெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ட்ரேட் யூனியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜூட் அண்ட் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் ட்ரேட் யூனியன்ஸ்லாம் வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் இவங்களை அடக்கிறதுக்காக ரெப்ரெசிவ் மெஷர்ஸ்லாம் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணாங்க, அடாப்ட் பண்ணாங்க. அதில் ஒன்று தான் இந்த கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ் ஆஃப் 1924. இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்டனை கொடுக்கப்பட்டவங்களில் நிறைய பேர் வந்து கம்யூனிஸ்ட்டும் ட்ரேட் யூனியனை சேர்ந்தவங்களும் தான். 8 பேர் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 121A ஆஃப் இந்தியன் பீனல் கோடில் வந்து சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா அதாவது கிங் எம்பரரை வந்து பார்த்திங்கன்னா வைலண்ட் ரெவல்யூஷன் மூலயமா வந்து இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் செப்பரேஷன், இந்தியாவை வந்து கம்ப்ளீட்டாக செப்பரேட் பண்ணுவாங்க வைலண்ட் ரெவல்யூஷன் மூலயமா. ஸோ அதுக்காக அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் போட்டிருக்காங்க செக்ஷன் 121A படி. இந்த கேஸை ஹேண்டில் பண்ண ஜட்ஜ் வந்து ஜட்ஜ் ஹெச்இ ஹோம்ஸு. இவர் வந்து ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சௌரி சௌரா இன்சிடென்ட் நடந்திருக்கோம் இல்லையா, அந்த இன்சிடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெத் சென்டென்ஸ் 172 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 172 பெர்சன்ஸ்க்கு வந்து டெத் சென்டென்ஸ் கொடுத்துருப்பார். அவங்க சௌரி சௌரா கேஸில் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதே ஜட்ஜான ஹெச்இ ஹோம்ஸ் தான் இந்த கேஸையும் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸில் முசஃபர் அகமத், ஷாக்கத் உஸ்மானி, நளினி குப்தா, எஸ்ஏ டாங்கி இவங்களெல்லாம் வந்து ஜெயிலுக்கு அமிச்சிடுறாங்க. 4 அவங்களுக்கு கடுங்காவல் தண்டனை வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதை கம்யூனிஸ்ட் டிஃபென்ஸ் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க இந்தியாவில். எதுக்காகனா இந்த கேஸை நடத்துக்கிறதுக்கு ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணுறதுக்காக கம்யூனிஸ்ட் டிஃபென்ஸ் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க.
இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொத்தம் 13 பேர் வந்து ஒரிஜினலாக வந்து அக்யூஸ்டாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அதில் 8 பேர் மேலே தான் சார்ஜ் ஷீட் போடுறாங்க. அந்த 8 பேர் யாருன்னா எம்என் ராய், முசஃபர் அஹமத், எஸ்ஏ டாங்கி, நளினி குப்தா, குலாம் ஹுசேன், சிங்காரவேலு, ஷவுகத் உஸ்மானி அண்ட் ஆர்எல் சர்மா. இதில் குலாம் ஹுசேன் வந்து அப்ரூவராக மாறிடுறாரு. எம்என் ராயும் ஆர்எல் சர்மாவும் வந்து ஆப்சென்டிஸ் ஆகிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஜெர்மனிக்கும் பாண்டிச்சேரிக்கும் போயிடுறாங்க. ஜெர்மனியும் பாண்டிச்சேரியும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட டெரிட்டரி கீழேருந்து, ஸோ அவங்கள வந்து பிடிக்க முடியல. அடுத்து சிங்காரவேலும் வந்து பெயில் கொடுத்துட்றாங்க, ஏன்னா அவருக்கு அப்போது உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஃபைனலாக அந்த 8 பேரோட லிஸ்ட் வந்து 4 பேராக வந்து குறைஞ்சிடுது. அடுத்து இந்த பாக்ஸில் சிங்காரவேலர் பற்றி கொடுத்துருப்பாங்க. அவர் வந்து 18 February 1860 தான் பிறந்திருப்பார். அவர் வந்து ஒரு புத்திஸ்ட், மெட்ராஸில் தான் பிறந்திருப்பார். இனிஷியலாக அவர் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்சியோடு சேர்ந்து தான் ஒர்க் பண்ணியிருப்பார். அடுத்து திருவி கல்யாண சுந்தரனாரோட சேர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரேட் யூனியன்ஸ் வந்து சவுத் இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். 1 May 1923 தான் வந்து பார்த்திங்கன்னா மே டே வந்து ஃபஸ்ட்டு இவர் தான் செலிப்ரேட் பண்ணியிருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் ரயில்வேஸ் கோல்டன் ராக் திருச்சிராப்பள்ளியில் 1928 வந்து ஸ்ட்ரைக் வந்து இவர் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி December 1925 கம்யூனிஸ்ட் கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து கம்யூனிஸ்ட் குரூப் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் சிங்காரவேலுவும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அந்த கான்ஃபரன்ஸில் தான் வந்து ஃபார்மலாக வந்து இந்தியாவில் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. பாம்பேவை வந்து ஹெட் குவார்ட்டராக வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்க்க போகிறது நம்ம மீரட் கான்ஸ்பிரசி கேஸ். இந்த மீரட் கான்ஸ்பிரசி கேஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு கேஸு. 1920ஸில் வந்து நிறைய லேபர் அப்சர்ஜஸ் நிறைய போராட்டம்லாம் வந்து நடந்திருக்கும். அதனால் நிறைய கிரேட் டிப்ரெஷன், அந்த ஒரு டீகேடே ஒரு அடுத்து வர ஒரு 10 வருஷமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேட் டிப்ரெஷனில் வந்து தள்ளப்பட்டிருக்கும். அது மாதிரி நடந்த ஸ்ட்ரைக்ஸ்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா கராக்பூர் ரயில்வே ஒர்க் ஷாப் ஸ்ட்ரைக்கு, இலாகூர் ரயில்வே ஒர்க் ஷாப் ஸ்ட்ரைக்கு, கல்கட்டா ஸ்கேவஞ்சர் ஸ்ட்ரைக்கு, அதுக்கப்புறம் செவரல் ஜூட் மில்ஸ் இன் பெங்கால் அவங்களும் ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பாங்க. ஸ்ட்ரைக் அட் கோல்டன் ராக் ஒர்க் ஷாப் ஆஃப் சவுத் இந்தியன் ரயில்வே திருச்சிராப்பள்ளி, அடுத்து டெக்ஸ்டைல் ஸ்ட்ரைக்ஸ் இன் பாம்பே, இதெல்லாம் வந்து நடந்திருக்கும். இவங்களெல்லாம் இந்த ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் வந்து அடக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, ரெண்டு கடுமையான வந்து சட்டங்களை வந்து போட்டாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் டிஸ்பியூட் ஆக்ட் 1928லேயும் பப்ளிக் சேஃப்டி பில் 1928ல் ரெண்டு ஆக்ட் வந்து போட்டிருப்பாங்க. இந்த ஆக்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு என்ன பவர் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் யூனியனெல்லாம் வந்து நீங்கள் சப்ரஸ் பண்ணலாம் அப்படின்ற அடக்கலாம் அப்படின்ற ஒரு பவரை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸில் வந்து 32 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த 32 பேருமே வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஆக்டிவிஸ்ட்டு தான். இவங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருப்பாங்க. லைக் பாம்பே, கல்கட்டா, பஞ்சாப், பூனா, யூபி இதுலலாம் வந்து வந்திருப்பாங்க. அதில் 8 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்சிஎஸ் சேர்ந்தவங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கம்யூனிஸ்ட்காரங்க. அந்த 3 பேர் யாருன்னு பார்த்திங்கன்னா பிலிப்ஸ் பிராட், பேன் பிராட்லே அண்ட் லெஸ்டர் ஹுச்சிங்சன். இவங்க 3 பேருமே வந்து பிரிட்டிஷ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்தவங்க. அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே செக்ஷன் 121A தான் வந்து தண்டனை கொடுத்துருப்பாங்க. அவங்க எல்லாருமே மீரட்டில் வந்து ஜெயிலில் வந்து வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்டேருந்து டாக்குமெண்ட்ஸு, பேம்ப்ளெட்ஸு, புக்லெட்ஸு இது எல்லாமே கலெக்ட் பண்ணி அதை தான் வந்து எவிடென்ஸாக வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க அக்யூஸ்க்கு அகெயின்ஸ்டாக. ட்ரையல் அண்ட் பனிஷ்மெண்ட் பாருங்கள். நேஷ்னல் மீரட் பிரிசனர்ஸ் டிஃபென்ஸ் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. எதுக்காகனா இந்த கேஸை வந்து டீல் பண்ணுறதுக்காக. ஸோ தட் அந்த இவங்களுக்காக ஆஜராகிற வக்கீல் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேஎஃப் நரிமனு, எம்சி சாக்லாவும் தான் வந்து இவங்களுக்காக வந்து ஆஜராகிறாங்க. காந்தி, நேரு அவங்களாமும் வந்து இந்த லீடர்ஸை போய் ஜெயிலில் வந்து விசிட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து 4 வருஷம் கழித்து 16 January 1933 வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பு வழங்குறாங்க. 27 பேருக்கு வந்து தண்டனை கொடுக்குறாங்க. 3 பிரிட்டிஷ் நேஷ்னலிஸ்ட்டும் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து இன்வால்வ் ஆனதுனால இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த கேஸ் வந்து பேசப்பட்டுச்சு. ரொமானியன் ரோலாண்டும் ஆல்பர்ட் இன்ஸ்டினும் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வாய்ஸ் கொடுக்குறாங்க. நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் ப்ரெஷர் அதிகமாகிறதுனால இவங்களோட தண்டனையை வந்து குறைக்கிறாங்க July 1933. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பகத்சிங் பற்றியும் கல்பனா தத் பற்றியும். பகத்சிங்கோட அப்பா வந்து கிஷன் சிங்கு, அம்மா வந்து வித்யாவதி கவுர். 28 September 1907 ஜாரன்வாலா லலாப்பூர் டிஸ்ட்ரிக் இன் பஞ்சாப்பில் வந்து பிறக்கிறாரு. இப்போ அந்த ஊர் வந்து பாகிஸ்தானில் இருக்குது. அவரோட ஃபேமிலியே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் தான். ஜாலியன்வாலா பாத் மாஸ்கரை நடக்கும்போது அவருக்கு 14 வயசு தான் ஆயிருக்கும். அவர் வந்து யூத்தாக இருக்கும் போதே வந்து நவுஜன் பாரத் சபாலையும் இந்துஸ்தான் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன்லேயும் வந்து பங்கு ஒர்க் பண்ணியிருப்பார், சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பார். இந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் ஃபவுண்ட் பண்ணது வந்து சச்சின் சன்யாலும் ஜோகேஷ் சாட்டர்ஜியும் தான்.
இவர் என்ன பண்ணியிருப்பார்னா இந்த இதை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணியிருப்பார். யார்? பகத்சிங். இந்த இந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிபப்ளிகன் அசோசியேஷன் எச்எஸ்ஆர்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ரீஆர்கனைஸ் பண்ணியிருப்பார். இந்த சோஷியலிஸ்ட் ஐடியல்ஸும் அக்டோபர் ரெவல்யூஷன் ரஷ்யாவில் 1917 நடந்திருக்கு இல்லையா, இதுதான் வந்து இந்த ரெவல்யூஷனரிஸை வந்து ரொம்பவே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து பகத்சிங்ஸ் பாம்ப் த்ரோயிங். பகத்சிங் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டிவ் அசம்பிளியில் வந்து பாம்ப் போடுவார். எப்போனா April 8, 1929. எதுக்காகனா இந்த ட்ரக்கோனியன் ஆக்ஸ் எல்லாம் வந்து எதிர்த்து தான் வந்து இந்த பாம்ப் போடுவார். அவர் ஏன் இந்த டேட்டை செலக்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டில் தான் வந்து ட்ரேட் டிஸ்பியூட் பில் வந்து பாஸ் பண்ணுறதா இருந்தது. அந்த ட்ரேட் டிஸ்பியூட் பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேபர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அகெயின்ஸ்டாக இருக்குது. ஸோ அதனால தான் அந்த பில் பாஸ் பண்ணுற அன்னைக்கு அந்த பாம்ப் வந்து போடணும்னு சொல்லிட்டு April 8 வந்து அவர் சூஸ் பண்ணியிருப்பார். அடுத்து லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ். பகத்சிங்கும் அவரோட ராஜ்குரு சுக்தேவ் ஜத்தேந்திரநாத் தாஸ் அண்ட் 21 பேர் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறாங்க. எதனாலனா அவங்க ஸ்கவுண்டர்ஸை வந்து மர்டர் பண்ணிடுறாங்க. இதை வந்து செகண்ட் லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ்னு வந்து சொல்லுவாங்க. ஜத்தேந்திரநாத் தாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலே வந்து இறந்துருவார். ஏன்னா வந்து அவர் 64 நாள் வந்து உண்ணாவிரதம் இருப்பார். ஏன்னு பார்த்திங்கன்னா ஜெயிலில் வந்து நிறைய டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடுலாம் பார்க்குறாங்க. அதே மாதிரி ஜெயிலில் வந்து கண்டிஷன் ரொம்ப போராக இருக்காங்க, இருக்கவே முடியாத மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் எதிர்த்து அவர் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அதில் வந்து அவர் இறந்துடுறாரு. இந்த பாம்ப் த்ரோயிங் கேஸை வந்து ஹோலில் வைக்கிறாங்க. இந்த லாகூர் கான்ஸ்பிரசி கேஸோட தீர்ப்பு வர வரைக்கும் அதை ஹோலில் வந்து வைக்கிறாங்க. ஸோ இந்த லாகூர் கான்ஸ்பிரசி கேஸில் தான் இவங்க மூணு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெத் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. October 7, 1930 வந்து அவங்களுக்கு டெத் சென்டென்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அவர் என்ன பகத்சிங் என்ன சொல்கிறாருன்னா எங்களை வந்து நீங்கள் சுட்டே கொண்டுடலாம், எங்களை தூக்கில் போடணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய பேர் பகத்சிங்கை வந்து தீவிரவாதியாக வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் அது வந்து ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம் தான். பகத்சிங் வந்து கிளாரிஃபை பண்ணுறாரு, எங்களோட குரூப் வந்து தீவிரவாதத்துலேருந்து எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளாரிஃபை வந்து பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா ஃப்ரீடம் வந்து இம்பெரிஷபிள் பர்த் ரைட் ஆஃப் ஆல், ஃப்ரீடம் அதாவது சுதந்திரம் வந்து எங்களோட பிறப்புரிமை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவர் வந்து இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்ற முழக்கத்தை தான் வந்து எங்கே போனாலும் சொல்லிட்டு இருப்பார். கோர்ட்லலாம் கூட அவர் அதை தான் வந்து சொல்லிட்டு இருந்தார். பகத்சிங், ராஜ்குரு அண்ட் சுக்தேவ் இவங்க எல்லாருமே வந்து March 23, 1931 வந்து லாகூர் ஜெயிலில் தூக்கில் போட்டுறாங்க. அப்போ கூட அவங்க இன்குலாப் ஜிந்தாபாத் சொல்லிட்டே தான் வந்து அவங்க இறக்குறாங்க. அடுத்து கல்பனா தத் பற்றி பார்ப்போம். கல்பனா தத் வந்து பார்த்திங்கன்னா இவங்கள கல்பனா ஜோஷின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க பிசி ஜோஷின்ற கம்யூனிஸ்ட் லீடரை தான் வந்து கல்யாணம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்களும் வந்து இந்த சிட்டகாங் ஆர்மி ரைடில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஹெச்எஸ்ஆர்ஐ பற்றி இங்கே ஒரு டேபிளில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெச்எஸ்ஆர்ஐயோட எய்ம் வந்து என்ன அப்படின்னா இந்த கேபிட்டலிஸ்ட் அண்ட் இம்பீரியலிஸ்ட் இந்த ஏகாதிபத்திய ஆட்சியிலேருந்து வெளில வந்துட்டு நம்ம சோஷியலிஸ்ட் சொசைட்டியை வந்து ஃபார்ம் பண்ணணும், இது மாதிரி புரட்சி மூலயமா நம்ம சோஷியலிஸ்ட் சொசைட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றதான் இவங்களோட எய்மாக இருக்குது. இந்த ஹெச்எஸ்ஆர்ஐ வந்து நிறைய ஆக்ஷன்ஸில் வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க. லைக் இந்த ஸ்கவுண்டர்ஸோட மர்டர்லேயும் இதிலலாம் வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஆக்சுவலி ஸ்கவுண்டர்ஸை வந்து தப்பாக இவங்க வந்து கொண்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த லாலா லஜ்பத் ராயோட சாவு காரணம் வந்து ஜேம்ஸ் ஏ ஸ்குவாட்டு தான். ஆனால் இவங்க மாற்றி ஸ்கவுண்டர்ஸை வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து லார்ட் இர்வின் ட்ராவல் பண்ண ட்ரெயினில் பாம் வைக்கவும் ட்ரை பண்ணியிருந்தாங்க. லார்ட் இர்வின் வந்து நம்ம கவர்னர் ஜென்ரல் அண்ட் வைஸ் ஆஃப் இந்தியாவாக 1926-31 வரைக்கும் வந்திருப்பார். December 1929 தான் இவர் போன ட்ரெயினில் வந்து பாம் வைக்கவும் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அடுத்து பாருங்கள், கல்பனா தத் பார்க்கும் போதே சூர்யா சென் பற்றி நம்ம இங்கே பார்த்தே ஆகணும். ஏன்னா சூர்யா சென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெவல்யூஷனரி லீடர். இவர் தான் வந்து முக்கிய காரணம் இந்த சிட்டகாங் ஆர்மினி ரைட். இவர் அனந்த் குப்தா கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூத் எல்லாமே இண்டிவிஜுவலாக செயல்படுறதை விட்டுட்டு நம்ம எல்லாருமே ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு என்ன பண்ணோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த ஸ்ட்ரகிளை வந்து பார்த்திங்கன்னா ஆம்டு ஸ்ட்ரகிளை வந்து முன்னெடுத்து நடத்தணும். இதில் நம்ம நிறைய பேர் இறக்கவும் செய்யலாம், நம்மளோட ப்ராசஸ் வந்து ஃபெயிலும் ஆகலாம், ஆனால் வந்து நம்ம குரூப்பாக சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்வார். இந்த ரெவல்யூஷனரி குரூப்பான யுகந்தர், அனுஷிலன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க 1920ஸோட மிடில். அந்த டைமில் தான் இது மாதிரி நிறைய ரெவல்யூஷனரி குரூப்ஸ் வந்து புதுசாக உருவாச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சூர்யா சென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தான் பெங்காலில். அவர் வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். காதி தான் வந்து அவர் உடுத்துவார். அவர் வந்து சிட்டகாங்கில் இருக்கிற ஐஎம்சியோடு சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பார். இந்த சிட்டகாங் ஆர்மி ரைட் பற்றி பார்ப்போம். இந்த சூர்யாவோட ரெவல்யூஷனரி குரூப்பான இந்தியன் ரிபப்ளிகன் ஆர்மி வந்து பார்த்திங்கன்னா எதை வச்சு நேம் பண்ணியிருப்பாங்கன்னா
ஐரிஷ் ரிபப்ளிகன் ஆர்மியனை வச்சு தான் நேம் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து இந்த கொரிலா ஸ்டைல் ஆப்ரேஷன் பண்ணி இந்த சிட்டகாங்கில் ரெபிலியன் ஏற்படுத்தலாம் அப்படின்னு வந்து பிளான் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சித்தகான் ஆர்மரியை வந்து ரெய்ட் பண்ணுவாங்க. எப்போனா 18th April 1930 சைமில்டேனியஸாக என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்க டெலகிராஃப் ஆஃபீஸையும் ரயில்வே நெட்ஒர்க்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க பிளாக் பண்ணிவிட்டு அந்த ரீஜனையும் வந்து அவங்க ஐசோலேட் பண்ணிடுவாங்க. ஐசோலேட் பண்ணிவிட்டு இந்த ரெவல்யூஷனரிஸ்லாம் சேர்ந்து அங்கே இந்திய கொடியை வந்து ஏற்றிட்டு அவங்க என்ன ஷவுட் பண்ண கத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தே மாத்திரம் இன்குலாப் சிந்தாபாத் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துவாங்க. அடுத்து இந்த பாக்ஸில் ஒரு ஷார்ட் ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. என்னென்னா 13th June 1932 ஃபேஸ் டு ஃபேஸ் பேட்டில் வந்து நடக்கும் கவர்மெண்ட் ஃபோர்ஸஸை வந்து எதிர்த்து. ஓகேங்களா, அதில் வந்து கேப்டன் கேமரானை வந்து கொலை பண்ணிடுவாங்க. எங்கன்னா டால்காத் அப்படின்ற வில்லேஜில் ஒரு போர் பிராமின் விடோவோட வீட்டில் வச்சு கொண்டுடுவாங்க. அந்த பிராமின் விடோ யாருன்னா சாவித்ரி தேவி தான். அவங்கள அந்த பிராமின் விடவை அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க என்ன நடந்துச்சுன்னு வந்து சொல்ல சொல்லி. பட் ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா படிக்காதவங்க தான், ரொம்ப ஏழை தான், நிறைய கோல்டு அதெல்லாம் கொடுக்குறதா கூட அவங்களுக்கு வந்து இது பண்ணாங்க, டார்ச்சர்ஸும் பண்ணாங்க. பட் ஆனால் அவங்க அதெல்லாம் வந்து ஒத்துக்காமல் என்ன பண்ணாங்க, யாரையுமே வந்து அவங்க காட்டி கொடுக்கல. ஸோ இந்த ஸ்டோரியை வந்து கல்பனா தத்தோட ஆட்டோபயோகிராஃபியான சிட்டகாங் ஆர்மடி ரைடர்ஸ் ரெமினிசன்ஸ் அப்படின்ற புக்கில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. நிறைய வில்லேஜஸும் வந்து இவங்களுக்கு ஃபுட்டும் ஷெல்டரும் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த சூர்யா சென்னோட இந்த சிட்டகாங் ஆர்மி ரெய்டில் ஒர்க் பண்ணவங்களுக்கு. 3 வருஷம் ஆச்சு சூர்யா சென்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. February 1933 தான் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது உமன் இன் ஆக்ஷன். பகத்சிங் வந்து யங் மென்னை ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பார், கல்பனா தத் வந்து யங் உமனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. உமன் வந்து மெசஞ்சராக மட்டும் ஆக்ட் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க கையில் கன்ஸ் எல்லாம் எடுத்து அவங்கள வந்து சுதந்திரத்துக்காக நிறைய போராடி இருக்காங்க அப்படின்னு டைரக்ட் ஆக்ஷனில் வந்து அவங்க இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கல்பனா தத்தோட இந்த இதில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணதுனால அவங்கள ஜெயிலில் பிடிச்சி போட்டுறாங்க. சூர்யா சென்னோட சேர்த்து அவங்களுக்கும் வந்து தண்டனை கொடுக்குறாங்க. எதுக்காகனா வேஜிங் வார் அகேன்ஸ்ட் கிங் எம்பரர், அதாவது கிங் எம்பரரை எதிர்த்து வார் புரிஞ்சதுனால இவங்களுக்கு தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு தண்டனை கொடுத்துட்டாங்க. கல்பனா தத்தோட புக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, சிட்டகாங் ஆர்மரி ரைடர்ஸ் ரெமினிசன்ஸ்ன்ற புக்கு தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கராச்சி செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1931. காங்கிரஸ் வந்து காந்தியோட லீடர்ஷிப்பில் இருக்கும்போது பெசன்ஸோட ப்ராப்ளமுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறாரு. நிறைய இந்த அக்ராரியன் டிஸ்ட்ரெஸ்லாம் ஏற்படுது, வேர்ல்டு வைட் எக்கனாமிக் டிப்ரெஷன்ஸ் வந்து ஏற்படுது. அதுக்கப்புறம் காங்கிரஸும் வந்து பார்த்திங்கன்னா பெசன்ட்ரியை வந்து மொபிலைஸ் பண்ணுறாங்க. ஸோ காங்கிரஸ் வந்து நோ ரெண்ட் நோ டேக்ஸ் கேம்பெயினை வந்து பார்த்திங்கன்னா அஸ் அ பார்ட் ஆஃப் சிவில் டிசபிலியன் மூமெண்ட்டில் வந்து எடுத்துக்கிறாங்க. பெசன்ஸ்லாம் வந்து அவங்களாம் ஒன்றா சேர்ந்து கிசான் சபாவை வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஒர்க்கர்ஸ்லாம் சேர்ந்து ட்ரேட் யூனியன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு ஒரு வழியை வந்து உருவாக்கி கொடுக்குது. காங்கிரஸ் லீடர்ஷிப் வந்து நேரு கீழே இருக்கும்போது அவர் வந்து என்ன இப்போ சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸை பற்றி பேச ஆரம்பிச்சிடறாரு. ஓகேங்களா, கராச்சி செஷன் வந்து March 1931 வந்து நடக்குது. அதுக்கு பிரசிடெண்ட் வந்து நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் தான். அதில் வந்து ஒரு ரெசல்யூஷன் வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டியூட்டிஸ்க்காக தான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேனிஃபெஸ்டோவாக எடுத்துக்கிறாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இண்டிபெண்ட் இந்தியாக்கான ஒரு மேனிஃபெஸ்டோவாக ஐஎன்சி வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பொலிட்டிக்கல் ஃப்ரீடமும் எக்கனாமிக் ஃப்ரீடமும் வந்து பிரிக்க முடியாத ஒன்று. பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் இருந்தால் தான் எக்கனாமிக் ஃப்ரீடம் கிடைக்கும், எக்கனாமிக் ஃப்ரீடம் இருந்தால் தான் நமக்கு பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் கிடைக்கும்னு வந்து சொல்கிறாங்க. எல்லா பேசிக் ரைட்ஸுமே வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து கொடுக்கப்படலை பிரிட்டிஷ் ஆட்சியில். ஸோ அதுக்காக அதை தான் வந்து இந்த ரெசல்யூஷனில் வந்து அவங்க முக்கியமாக வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய ட்ரெக்கோனியன் ஆக்ட்ஸ்லாம் வந்து போட்டு எங்களோட சுதந்திரத்தை வந்து பறிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. காந்தியோட ஐடியாஸோ நேருவோட இந்த சோஷியலிஸ்ட் விஷனும் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த ஃப்ரீ இந்தியாவுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்து இன்னொரு சோஷியல் இஷ்யூஸான காஸ்ட்டு சிஸ்டம்மு, அன்டச்சபிலிட்டி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளேஸ் பப்ளிக் பிளேஸஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஈக்குவல் ஆக்சஸ் இல்லை. ஸோ இதை பற்றிலாமும் அவங்க வந்து இதில் பேசியிருப்பாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்ட் 3 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 4 டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து த கிரேட் டிப்ரெஷன் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் இந்தியா.
எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ஸ்லோ டவுன் ஆகிட்டதுனாலையும் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்லாம் வந்து கம்மியாயிட்டதுனாலையும் வேஜஸ்லாம் கட் பண்ணிட்டாங்க, நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட்லாம் இருந்ததுனால இந்த எக்கனாமிக் டிப்ரெஷன் வந்து ஏற்பட்டுச்சு. இது இனிஷியலாக வந்து நார்த் அமெரிக்காவில் தான் ஸ்டார்ட் ஆச்சு, அது யூரோப்லேயும் வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ அது வந்து வேர்ல்டு வைட் வந்து இண்டஸ்ட்ரீஸை வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் பண்ணுச்சு. அதே மாதிரி வால் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஷ் ஏற்பட்டுச்சு. வால் ஸ்ட்ரீட் வந்து என்னென்னா அமெரிக்கன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அங்கே தான் வந்து வால் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. இதுவும் வந்து எக்கனாமிக் டிப்ரெஷனை வந்து ட்ரிகர் பண்ணுச்சுன்னு வந்து சொல்கிறாங்க. இந்த டிப்ரெஷன் வந்து இண்டஸ்ட்ரீஸையும் அஃபெக்ட் பண்ணிச்சு, அக்ரேரியன் செக்டர்ஸையும் வந்து அஃபெக்ட் பண்ணிச்சின்னு சொல்கிறாங்க. லேபர் அன்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவாச்சு. எங்கெங்கன்னு பார்த்திங்கன்னா பாம்பேயில், கல்கட்டா, கான்பூர், யூபி, மெட்ராஸ் இங்கெல்லாம் வந்து லேபர் அன்ரெஸ்ட் உருவாச்சு. அகெயின்ஸ்ட் எதுக்காகனா அவங்களுக்கு அவங்களோட வேஜஸை கட் பண்ணிட்டாங்க, அவங்களோட வேலையெல்லாம் வந்து அவங்கள வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க வேலை இல்லைன்னு சொல்லிட்டு, அதனால் அவங்களோட வாழ்வாதாரம்லாம் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. 1930s தான் வந்து பார்த்திங்கன்னா கிஷான் சபாஸ்லாம் வந்து என்ன பண்ணாங்க, எதுக்காக ஃபைட் பண்ணாங்கன்னா ரெண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுங்கள், அதே மாதிரி ஜமீன்தாஸ் எல்லாம் வந்து அபாலிஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரே ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் என்ன இந்தியன் இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ்லன்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய லேண்ட் இருக்குது, கம்மியான ப்ரைஸில் நிறைய லேண்ட் இருக்குது, அதே மாதிரி லேபர்ஸும் வந்து இங்கே சீப்பாக வந்து அவைலபிளாக வந்து இருப்பாங்க. அடுத்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. இண்டஸ்ட்ரீஸை வந்து பார்த்திங்கன்னா இங்கே டெவலப் பண்ணணும்னு பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு ஐடியாவே கிடையாது. அவங்க இந்தியாவை என்னவா ட்ரீட் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா இங்கே ரா மெட்டீரியல் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு பிரிட்டிஷில் எடுத்துகிட்டு போய் ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸை வந்து இங்கே கொண்டு வந்து விற்கிற ஒரு பிளேஸாக மட்டும்தான் அவங்க பார்த்தாங்க. ஆனால் வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பேன்ஷன் வந்து நடந்துச்சு. ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரீசனுக்காக தான், ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்னாலையும், இன்னொன்று வந்து இந்த கிரேட் டிப்ரெஷன்னாலையும் தான். இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு இந்தியன் ஃபஸ்ட்டு காட்டன் மில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் யாருன்னா கொவாஸ்ஜி நானோபாய் தாவர் அவர் தான். அவர் வந்து ஒரு பார்சி, பாம்பேயில் 1854 ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதை வந்து பாம்பே ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கம்பெனின்னு வந்து சொல்லுவாங்க. அமெரிக்கன் சிவில் வார் வந்து 1861-65 வரைக்கும் நடக்குது. அந்த டைமில் தான் இந்த காட்டன் மில்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரொம்ப பெரிய வளர்ச்சி வந்து ஏற்படுது. ஆனால் அந்த சிவில் வார் முடிஞ்சதுக்கப்புறமும் திரும்ப பிரிட்டன் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அமெரிக்காவிலேருந்தே காட்டன் வந்து கல்டிவேட் பண்ணிக்கிறாங்க. நிறைய யூரோப்பியன்ஸ் வந்து இங்கே டெக்ஸ்டைல் மில்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, அதனால் அவங்களுக்கு இங்கே சீப்பான காட்டன் வந்து அவைலபிளாக வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அகமதாபாத் டெக்ஸ்டைல் மில்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இந்திய வணிகர்கள்லாம் சேர்ந்து. அகமதாபாத் டெக்ஸ்டைல் மில்ஸும் ரெண்டு இடத்துல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அகமதாபாத்லேயும் பாம்பேலேயும். அடுத்து இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் லேண்ட் பேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ் உருவாகிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே சிஸ்டம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பேசஞ்சர் ட்ரெயின் வந்து 1853 தான் வந்து பாம்பே டு தானே வந்து கனெக்ட் ஆகி ஓடிட்டு இருந்தது. எப்போது அது வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா April 16, 1853 3:35 PM தான் வந்து இந்த ட்ரெயின் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. எந்த ஸ்டேஷன் வந்து கிளம்புச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா போரி பந்தர், பாம்பேயில் இருக்க போரி பந்தர் ஸ்டேஷன்லேருந்து தானேக்கு வந்து போச்சு. மொத்தம் 35 கிலோமீட்டர்ஸ் தான் இதுக்குள்ளே டிஸ்டன்ஸ். அடுத்து ஜூட் இண்டஸ்ட்ரியும் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் ஆச்சு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஜூட் மில் வந்து கல்கட்டாவில் 1855 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மில்ஸ் எல்லாமே வந்து யூரோப்பியன்ஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து பெங்கால் கோல் கம்பெனி வந்து 1843 செட்டப் பண்ணுறாரு. யாருன்னா எங்கன்னா ராய்கன்ஸில் யாருன்னா துவாரக்நாத் தாகூர். இந்த துவாரக்நாத் தாகூர் யாருன்னா ரபீந்திரநாத் தாகூரோட தாத்தா தான். இது வந்து பீக்கில் இருந்தது ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் டைமில் இந்த கோல் கம்பெனி. அடுத்து ஃபஸ்ட்டு அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வந்து டாடா அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி டிஸ்கோ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா சாக்ஷி பீகாரில், அதாவது இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் சுதேசி எஃபர்ட் தான். நம்ம உள்நாட்டிலே தயாரிக்கக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ணணும்னு தானே சொல்லுவாங்க சுதேசி அந்த கான்செப்ட். ஸோ அதுபடி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த டிஸ்கோ கம்பெனி. இதுக்கு முன்னாடியே பிரிட்டிஷ் யூரோப்பியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1875 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பெங்கால் அயன் கம்பெனின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் கால் பதிச்சது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கோ தான். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்தியாவில் உருவாக காரணமாக இருந்தது. ஃபஸ்ட்டு டைமாக பிரிட்டனை வந்து ஜப்பான் வந்து சேலஞ்ச் பண்ணாங்க, அவங்களோட ட்ரெடிஷ்னல் ரூட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணாங்க. ஸோ அதனால் அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக இந்தியாவில் வந்து அவங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸை வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு டைமாக வந்து இண்டஸ்ட்ரியல் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணாங்க 1916. இந்த வார் பீரியட் அப்போ தான் காட்டன் அண்ட் ஜூட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் க்ரோ ஆச்சு, ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸும் வந்து அந்த டைமில் தான் வந்து க்ரோ ஆச்சு. ஃபஸ்ட்டு இந்தியன் ஓன் பேப்பர் மில் வந்து கூப்பர் பேப்பர் மில்லு, அது எப்போ செட்டப் பண்ணாங்கன்னா 1882 லக்னோவில் செட்டப் பண்ணாங்க. அடுத்து வந்தது இட்டாகூர் பேப்பர் மில் அண்ட் பெங்கால் பேப்பர் மில், இது ரெண்டுமே யூரோப்பியன்ஸ் தான் வந்து வச்சுருப்பாங்க. சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் வந்து 1904
மெட்ராஸில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க வித் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். டேனிங் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா லேட் 19th சென்ச்சுரியில் வந்து கவர்மெண்ட் லெதர் ஃபேக்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க 1860 கான்பூரில். ஃபஸ்ட்டு இந்தியன் ஓன் நேஷனல் டேனரி வந்து 1905 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க கல்கட்டாவில். கோல்டு மைனிங் வந்து கோலாரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கோலார் வந்து பார்த்திங்கன்னா மைசூரில் வந்து இருக்குது. அடுத்து சிந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி 1919 வந்து இவங்க தான் வந்து இந்த ஸ்டீம் நேவிகேஷனுக்கெலாம் முன்னோடியாக இருக்காங்க. 1939 அவங்க பாம்பே ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. இந்த பாம்பே ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷோட கம்பெனி. அடுத்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு டியூரிங் த டிப்ரெஷன். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஸ்டெயின்ஸ் மில், அதாவது கோயம்புத்தூர் ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் மில்னு சொல்லுவாங்க. இது 1896 தான் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. வேறு எதுவுமே வந்து அந்த பீரியடில் வந்து வேறு எந்த மில்லுமே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணல. சிமெண்ட் ஃபேக்ட்ரி வந்து மடுக்கரையில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து 1932 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த லெசனில் வந்து. ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோடய வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆக ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.